cold. Screw what we're told, we can't be controlled. ஒரு சின்ன ஸ்பார்க்கா இருந்தா போதும், கொழுந்து விட்டு பிரகாசமா எரிவாங்க. கோடு சமுத்திரம் சமுத்திரம் தாயா, என்னமா அட்வைஸ் பண்றாரு? டாக்டர், என்னாச்சு டாக்டர்? அவர் அன்கான்ஷியஸ் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாரு? டிவி பார்த்துட்டு இருந்தா டாக்டர். ஓ, டிவியில் என்ன பார்த்துட்டு இருந்தாரு கரெக்டாக சொல்லுங்க. இப்போ எதுக்கு டாக்டர் அதெல்லாம்? சி, டாக்டர்கிட்ட எந்த உண்மையும் மறைக்கக்கூடாது, அதனால உண்மையை சொல்லுங்க. சமுத்திரக்கு நீ படம் பார்த்துட்டு இருந்தா டாக்டர்? ஓ மை காட். ஏன் டாக்டர், ஏதாச்சும் பிரச்சனையா? இனி பிரச்சனை அவருக்கு இல்லை, உங்களுக்கு தான். டாக்டர் என்ன சொல்கிறீங்க? ஆமாம், அவர் அன்கான்சியஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எந்த கேரக்டர் பார்க்குறாரோ அந்த கேரக்டர் மாதிரி தான் இனிமேல் பிஹேவ் பண்ணுவார். ஸோ பிரச்சனை அவருக்கு இல்லை, உங்களுக்கு தான், அதனால் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். மச்சான், உனக்கு ஒன்றும் இல்லடா, டாக்டர்கிட்ட பேசிட்டேன். ஏ, எல்லாத்தையும் கேட்டு தான் ஏன் வரேன். மச்சான், உனக்கு போய் இப்படி ஆயிருச்சுடா. ஏ, அழுகாதையா? இப்போ நான் வந்து சமுத்திரனியா மாறிட்டேன்னு ஃபீல் பண்ணுறியா? அட, ஹரி படம் பார்க்கலாம், சந்தோஷப்படியா? வாழ்க்கையோட அழகான விஷயங்களை பார்க்க ஆரம்பிச்சோன்னா வர சோகம்னா தன்னால் சுக்குநூறாக உடஞ்சிரும். வாழ்க்கையில் எந்த விஷயம் நம்ம பார்க்குறோமோ அதை பாசிட்டிவாக பார்க்க கற்றுக்கோ, சரியா? பா போகலாம். யாராவது காலங்காத்தால தேய் யாருன்னு பாடுறா. என்ன பண்ணிட்டு இருக்காங்க? என்ன சார் காலில் வந்துருக்கீங்க? என்னையா நினச்சிட்டு இருக்கோம் உன் ஃப்ரெண்டு, நேற்று என்ன பண்ண தெரியுமா? என் பையன் பாட்டுக்கு பொட்டாட்டம் பப்ளிக் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருந்தான். அப்போ உன் ஃப்ரெண்டு என்ன பண்ண தெரியுமா? ஏ, என்னையா பண்ணிட்டு இருக்க? நாளைக்கு பப்ளிக் எக்ஸாம்னா, அதான் படிச்சுட்டு இருக்கேன். இப்படி படிப்பு படிப்புன்னு தலைமலை லோடு மேலே லோடு ஏற்றாதீங்க, தலை வெடிச்சிட போகுது. போய் இயற்கையை படி, அந்த ரோட்டில் உள்ள மனுஷங்களை போய் படி, அதை விட்டுட்டு இந்த புத்தகங்கள்லாம் படித்தா அது கடைசியில் மன அழுத்தம் தான் வரும். இந்த புத்தகத்தை கொடு. இது கூட பரவாயில்லடா அம்பி, இது நைட்டு 10 மணிக்கு உன் ஃப்ரெண்டு என்ன பண்ணான்னு கேட்டியோ இல்லையோ? சாரதி சார், யாரை தேடுறீங்க? என் பிள்ளையாண்டால தேடிட்டு இருக்கேன், நீங்க பார்த்தீங்களா? கவலைப்படாதீங்க, நான் தான் உங்க பையனை பஸ்ல ஏற்றி விட்டேன். அட அபிஷ்டு, அவன் 4 வயசு சின்ன குழந்தைடா, அவனை போய் இந்த நேரத்துல பஸ்ல ஏற்றி விட்டுருக்கியே, நீ அநியாயமா என் பிள்ளைய தொலைச்சிட்டியேடா. சும்மா கத்தாதீங்க சார், உங்க பையனை தொலைச்சது நான் இல்ல, நீங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்லயே அடைஞ்சு கிடந்தா அவன் என்ன சார் பண்ணுவான்? அதான் சமூகத்தை கத்துக்கணுமே, நான் தான் பஸ்ல ஏத்தி விட்டேன். நீ ஏன் சொல்லடா அம்பி, சமுதாயத்துல பழகுற நேரமா இது. சரி சார், நீங்க போங்க, இனிமே இப்படி நடக்காம பாத்துக்கிறேன் சார். ஏண்டா இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, உள்ள என்னடா பண்ற? தோழி, வெளியில போகும்போது துப்பட்டா போட்டு போங்க. டேய், அது ஏரியா கவுன்சிலர் பண்ணுடா. டேய், என்னடா பண்ணி துறஞ்ச, உன ஊரே தேடிட்டு இருக்குது. அதுவா, இந்த பக்கத்து வீட்டு பொண்ணு இருக்குல்ல, அதை ஒருத்தன் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தான். சரி, நான் தான் அவங்களை வீட்டுக்கு கூட்டு வந்து காபி போட்டு கொடுத்தேன். அட பாவி. டேய்,
இருடா 10 நிமிஷம் தான், அவங்களே போயிடுவாங்க. மனசு விட்டு பேசினா எல்லாம் சரியாயிரும்டா. மனசுல அழுக்கு சேரவே விடக்கூடாது. ஹலோ ஹலோ சொன்னா புரியாதா உனக்கு? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, புரிஞ்சுக்கவே மாட்டியா? ஹலோ ஹலோ ஹே, எதுக்கு இப்ப டென்ஷனா இருக்க? ஒன்றும் இல்லை மச்சான், என் ஆள் டார்ச்சர் பண்ணுறாடா. நைட்டு 12 மணிக்கு மெசேஜ் பண்ணாலாமா, அதுக்கு நான் ரிப்ளை பண்ணலையாமா, அதுக்கு போய் கோச்சிக்கிட்டு இருக்கா. இன்னெல்லாம் என்னடா கொடுமையாக இருக்கு, இதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்களா? உங்களுக்கு தானே அவன் பிரச்சனை, நான் அவன் கண்ணுக்கு தெரியலையா? ஒரு நண்பனாக உனக்காக நான் பேச மாட்டேனா? இந்த செல்ல கொடு, நான் பேசி சரி பண்ணுறேன். இந்தாயா பேசிட்டேன், எல்லா பிரச்சனையும் சால்வ். இப்போ ஓகேவா? இனிமேல் அவள் உன்னை இந்த மாதிரிலாம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். ஹாப்பியா? சூப்பர் மச்சான், உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கேன்டா. தேங்க்ஸ்டா. பிரச்சனைன்னு வந்தா ஓடி வந்து உதவும் தான் என் நண்பன். சும்மா ஒட்டி ஒரு வாட்டி மட்டும் போனா அதுக்கு பேர் வேற. தயவு செஞ்சு இந்த தேங்க்ஸ் எல்லாம் சொல்லி நட்பை கொச்சப்படுத்திடாதயா. என்ன கால் பண்ணாலும் போகல, மெசேஜ் பண்ணாலும் போகல. என்னடா பிளாக் பண்ணி வச்சிருக்கா, என்னடா பண்ணி தொலைஞ்ச? பசங்கண்ணா என்ன வேணாலும் பேசுறீங்களா? அவர்கிட்ட இருந்து யோசிக்க மாட்டீங்களா? உங்க வீட்லயும் பசங்களா இருக்காங்கம்மா, அதை மனசுல வச்சுட்டு பேசுங்க. ஏமா நான் தெரியாம தான் கேட்கறேன், இந்த பொண்ணுங்களை நான் பசங்களுக்கு ஓனர்ஷிப் எடுத்துறீங்களா? ஒரு பையன் இளவி சொல்ற வரையும் அவனை நாயா பேயா அலைய விட வேண்டியது, அதே அந்த பையன் இளவி சொன்னதுக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு டேஸ்ட் கூடாது, இன்ட்ரெஸ்ட் கூடாது, ஒரு பர்சனல் ஒப்பீனியன் இருக்க கூடாது. லவ்வருங்கிற ஒரே காரணத்துக்காக அவன் இவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணணுமா? ஒரு பையன் மெசேஜ் பண்ணா பல மணி நேரம் கழிச்சு ஃபுன்னு ரிப்ளை பண்ணுவீங்க, அதே ஒரு பொண்ணு மெசேஜ் பண்ணா 12 மணி ஆனாலும் உடனே ரிப்ளை பண்ணும். ரெண்டு பேரும் ஈக்குவலா நினைக்கணுமா, அதான் லவ். இனிமேவும் அவன் லவ் பண்ணி டார்ச்சர் பண்ணீங்கன்னா அது காதலுக்கு தான் அசிங்கும். இப்பயும் அவனை பிளாக் பண்ணிரு. கொஞ்ச நேரம் விட்டுருந்தா அவளே காம்ப்ரமைஸ் ஆயிருப்பாடா. உன்னை நம்பி ஃபோனை கொடுத்தம் பாரு, என்னை செருப்பாலே அடிக்கணும்டா. இப்போ என்ன, இவ்வளோ நாள் சிங்கிளாக தானே இருந்த, இப்போ தானே அந்த லவ் கருமெல்லாம் சிங்கிளாக வாழ்றதுன்னு ஒன்று புதுசு இல்லையே. இப்போவுமே வளசெல்லாம் மறக்கக்கூடாதியா? ஐயோ ஏய் டாக்டர், முடியல டாக்டர், இதுக்கு மேலே அவனை சமாளிக்க முடியாது, ஏதாச்சும் பண்ணுங்க டாக்டர். சரி, இதை மெடிக்கல் மூலமாக சரி பண்ண முடியாது, வேணா ஒன்று பண்ணுங்களேன், அவர் மறுபடியும் மயக்கம் போடுவீங்க, என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். மச்சான் என்ன மன்னிச்சிடறான். A few moments. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நல்ல கண்டென்ட்டோடு உங்களுக்கு வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென், பை.